வணக்கம், இது அகிலத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐநாவுக்கே கலக்கத்தை ஏற்படுத்தும் கோட்டபாயவின் அதிரடி நடவடிக்கை. தனிமைப்படுத்தலில் இருந்து மேலும் ஒரு பகுதி விடுவிப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் முதன்முறையாக ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம். திருகோணமலை மாவட்டத்தில் நிலை தொடர்பில் இரவு வழியான ஒரு அறிக்கை. நாட்டில் உயிர்களை பாதுகாக்க ஜனாதிபதி எடுத்த அதிரடி நடவடிக்கை. முரசு மோட்டையில் நள்ளிரவில் இடம்பெற்ற கோர விபத்து, ஸ்தலத்திலே இளைஞரொருவர் பலி. தமிழர்கள் விரும்புவது என்ன பகிரங்கப்படுத்தினார் சஜித். தடுப்பூசியை வாங்க தனியார் துறையிடம் பிச்சை எடுக்கின்றது கோட்டபாய அரசாங்கம், ரணில் சாடல். இலங்கை தொழிலாளர்கள் நாட்டுக்குள் பிரவேசிக்க குவைத் அனுமதி. கொரோனா அச்சம், மேலும் 288 இலங்கையர்கள் நாடு திரும்பினர். கொரோனா வைரஸ் தொடர்பில் பிரதமர் வெளியிட்டுள்ள ஒரு அதிரடி தகவல். இலங்கையில் தீவிரமடைந்து வரும் கொரோனா அதிக ஆபத்துள்ள பல பிரதேசங்களுக்கு விடுக்கப்பட்ட சிவப்பெச்சரிக்கை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் கோவிட் தொற்றால் அதிக ஆபத்துக்குள்ளான பகுதிகளாக அடையாளம் காணப்பட்ட சில பகுதிகளின் சமீபத்திய வரைபடத்தை சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது. சுகாதார பகுதிகளின் மருத்துவ அதிகாரிகளின் வகைப்படுத்தல், பதிவான வழக்குகளின் எண்ணிக்கை மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட மையங்களின் அடிப்படையில் இவ்வரைபடம் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதில் புதிய பல பகுதிகள் அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக இனம் காணப்பட்டு அப்பகுதிகளுக்கு சிவப்பெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இறுதிக்கட்ட போரில் இலங்கை மீது சுமத்தப்பட்டுள்ள மனித உரிமை மீறல் மற்றும் போர்க்குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆராய 3 உறுப்பினர்களை கொண்ட விசாரணை ஆணைக்குழுவை நிறுவும் முயற்சியில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே இறங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை விவகாரம் ஆராயப்படுவதற்கு சில நாட்களின் முன்னதாக இந்த விசாரணை குழு நிறுவ திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிக்கலான பிரச்சனைகளுக்கு பரிகாரத்தை கண்டறிவது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை விவகாரம், கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கைகள், இலங்கையில் பொறுப்புக்கூறல் தொடர்பான பொதுச் செயலாளர் நிபுணர் குழுவின் அறிக்கை, காணாமல் போனவர் தொடர்பான புகார்களை விசாரிப்பதற்கான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைகள், ஆணையகம் மற்றும் UNHCRின் அனைத்து அறிக்கைகள் தொடர்பாகவும் இந்த குழு ஆராயும் என தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இந்துருவ பிரதேசத்தின் இந்துருவ கிழக்கு மற்றும் இந்துருவ மேற்கு கிராம அலுவலர் பிரிவுகள் நேற்றிரவு முதல் உடன் அமலுக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனை COVID-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையம் அறிவித்துள்ளது. கட்டுநாயக்க பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் பாதுகாப்பை மேலும் ஸ்திரப்படுத்துவதற்காக பயிற்றுவிக்கப்பட்ட 20 மோப்ப நாய்கள் நேற்று முதல் உத்தியோகபூர்வமாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. பயண பொதிகள் என தெரிவித்து பயணிகளால் ரகசியமான முறையில் கொண்டு செல்லப்படக்கூடிய வெடிப்பொருட்கள் மற்றும் போதைப் பொருட்கள் என்பவற்றை இனம் காண்பதற்கான இந்த மோப்ப நாய்களுக்கு அஸ்கிரியாவில் உள்ள இலங்கை போலீஸ் பயிற்சி பாடசாலையில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நாய்கள் ஆபத்தான மருந்து கட்டுப்பாட்டு சபையினால் உண்மையான மாதிரிகளை பயன்படுத்தி நடத்தப்பட்ட நடைமுறை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் இவ்வாறான நடைமுறை சோதனை இலங்கையிலும் முதன்முறையாக முன்னெடுக்கப்பட்டுள்ளமை ஒரு குறிப்பிடத்தக்க விசேடாம்சமாகும். திருகோணமலை மாவட்டத்தில் நேற்று கிடைக்கப்பெற்ற PCR அறிக்கைகளின்படி 26 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திருகோணமலை மாவட்ட பிரதி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வி பிரேமானந்த் தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்தில் தொற்று விவரம் தொடர்பில் நேற்றிரவு 8:30 மணியளவில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளமை அறியத்தக்கது. இந்த அறிக்கையின்படி திருகோணமலை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்குட்பட்ட பகுதியில் கடந்த 11-12 பெறப்பட்ட PCR அறிக்கைகளின்படி 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் கடந்த 10 பெறப்பட்ட PCR பரிசோதனையின்படி 3 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் கிண்ணியாவில் ஒருவருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அடுத்து வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கே நாட்டின் தலைமைத்துவம் வழங்கப்பட வேண்டும் என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஹேமஹமில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் இளைஞர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். தன்னிறைவடைந்த பொருளாதாரம் ஒன்றை கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். தொழிலின்மையை நீக்கி புதிய தொழில் வாய்ப்புகளையும் புதிய முயற்சியாளர்களை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகவும் உள்ளது. கோவிட் நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டு தேசிய பொருளாதாரத்தை பலப்படுத்த அரசாங்கம் பல்வேறு திட்டங்களையும் முன்னெடுத்துள்ளதென்று மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி பரந்தன் முல்லை வீதி முரசு மோட்டை பகுதியில் நேற்றிரவு 11:45 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் பலியாகியுள்ளார்.
முல்லைத்தீவிலிருந்து பரந்தன் நோக்கி வந்து கொண்டிருந்த டிப்பருடன் பரந்தனிலிருந்து தர்மபுரம் நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் மோதுண்டு விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் தர்மபுரத்தை சேர்ந்த 21 வயது இளைஞரே உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. டிப்பரை செலுத்தி வைத்த சாரதி விபத்து இடம்பெற்ற இடத்தில் டிப்பரை விட்டு தப்பியோடியுள்ளார். இவ்விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தமிழர்கள் சிங்களர்களுடன் இணைந்து வாழவே விரும்புகின்றார்கள். பிளவுபடாத ஒருமித்த நாட்டுக்குள் தான் அவர்கள் தீர்வு கேட்கின்றார்கள் என எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டை பிரிப்பது அவர்களின் நோக்கமல்ல. இதை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் பல தடவைகள் நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்துள்ளார் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கோவிட் தடுப்பூசியை வாங்குவதற்கு அரசாங்கம் தனியார் துறையிடம் பிச்சை எடுப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கே குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பு நுகையகொடவில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்ட குற்றச்சாட்டை முன்வைத்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் மார்ச் மாதத்திற்குள் அனைவருக்கும் தடுப்பூசி கிடைக்கும் என்று அரசாங்கம் கூறியுள்ளது. இது ஒரு முழுமையான பொய். ஏற்றுமதி வணிகர்களிடம் $10 பில்லியன் வழங்குமாறு அரசாங்கம் கேட்டுள்ளது என்பது எனக்கு தெரியும். இந்த தொகையை நாங்கள் பட்ஜெட்டிலிருந்து நிர்வகித்திருக்க முடியும். அதற்கு பதிலாக நாங்கள் தனியார் துறையிடமிருந்து பிச்சை எடுக்கின்றோம் என்றும் மேலும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொழிலாளர் ஏற்றுமதி நாடுகளான இலங்கை, பிலிப்பைன்ஸ், இந்தியா மற்றும் ஏனைய இடங்களில் இருந்து புதிதாக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட உள்நாட்டு உதவியாளர்கள் இன்று முதல் நாட்டுக்குள் பிரவேசிக்க குவைத் அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக குவைத் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளதில், நமது நாட்டுக்கு வரும் வீட்டு தொழிலாளர்கள் தங்கள் நாடுகளால் அங்கீகாரம் பெற்ற ஒரு ஆய்வகத்திலிருந்து ஒரு ஆவணத்தை வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவித்துள்ளது. குவைத்தில் வரும் பயணிகள் மீண்டும் PCR சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும், பரிசோதனையில் முடிவுகள் எதிர்மறையாக இருந்தால் சுகாதார தேவைகளுக்கு ஏற்ப 14 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்காக நேரடியாக நியமிக்கப்பட்ட இடங்களுக்கு மாற்றப்படுவார்கள் எனவும் மேலும் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக வெளிநாடுகளில் சிக்கி தவித்த மேலும் பலர் நாடு திரும்பியுள்ளனர். அதன்படி தொழிலுக்காக ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு சென்றிருந்த 288 இலங்கையர்கள் இன்று அதிகாலை நாடு திரும்பினர். விசேட விமானங்கள் மூலம் குறித்த 288 பேரும் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு திரும்பிய அவர்கள் அனைவரிடமும் PCR சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் தொற்றின் முடிவுக்கான ஆரம்பத்தை காணக்கூடியதாக உள்ளதாக தெரிவித்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இந்திய பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிரான தடுப்பூசி உத்தியோகபூர்வமாக பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. இந்த விடயம் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இதனை தெரிவித்தார். மேலும் இந்த ஆரோக்கியமான முயற்சிக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றினால் ஏற்பட்டுள்ள பேரழிவில் இருந்து பாதுகாப்பை பெறுவதற்கான நடவடிக்கைகளை உரிய காலத்தில் இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.